என்பதற்காக அழைக்கிறேன். அதிகம் மதிப்பெண் எடுத்த உங்க மட்டும் அப்படி முன்னாடி வந்துட்டீங்கன்னா அண்ணன் பேசியதற்கு பிறகு ஒரு அவார்டு பாராட்டு நடைபெறும். கண்ணியம் வாய்ந்த குலசேகரம் தைக்கால் ஜமாத்தார்கள் மற்றும் கூடி இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராயல் அப்பாஸ் அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய முகமது சாலி அவர்களுக்கும் ஏழை ஜமாத்தார்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பில் முதலில் சலாதினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஒவ்வொரு முறையும் வரும்போதும் சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணுதான், நீடுவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கான தொடர்புங்கிறது அது ரொம்பவே பின்னி பிணையப்பட்டிருக்கு. திரும்பி திரும்பி மீண்டும் நீடுவருக்குமான மிஸ்பாஹுதா மதரசாக்கும் இந்த ஊருக்கான தொடர்பு மீண்டும் ஒரு முறை எதிர்பாராம நடந்துகிட்டே இருக்கு. பொதுவாக ஒரு ஊருக்கான தொடர்புங்கிறது திருமண பந்தங்கள் மூலமா நடக்கும், அது இயற்கையான விஷயம், எல்லா ஊர்களுக்கும் நம்ம சுத்தவட்டாரில் உள்ளது. இது திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பிணைப்பு வந்து இந்த ஊருக்குடைய நிர்வாகிகளுக்கும் எல்லாருக்குமே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வாய்ப்புகளையுமே இந்த ஊர் நிர்வாகிகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் உள்ள அல்லா கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு தடவையும் இங்க இந்த பட்டப்படைப்பு வரும்போதும் இந்த மும்பை சரது வாங்கக்கூடிய இந்த மாணவிகள் பார்க்கும் போதுமே வந்து இடையில கொரோனா காலத்துல கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் சந்திக்கிற ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கிறது. இந்த ஊரை பார்த்து அப்படின்னா இப்ப நீரூர்ல மிஸ்பாயுதா பட்டப்படைப்புல கேள்விப்பட்டிருப்போம், இல்ல பாத்திருப்பீங்க. அலகத்துலாம் வந்து ரொம்ப விமர்சனமே நடைபெறும். பெருவாரியான மக்கள் வந்து ஆதரவோட அந்த பட்டமளிப்புலாவை பங்கு பெறுவாங்க, கலந்து கொள்வாங்க. பெண்கள் பட்டமளிப்புல மதுரை வந்து இவ்வளவு பெருசா நடக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஊர்ல அது எந்த அளவுக்கு இந்த ஊரோட ஜமாத்தார்கள் பெரியவர்கள் தனவாதர்கள் வந்து ஆதரவு அளிக்கிறாங்கிறது, இந்த பரிசை வாங்குறதுக்கு ரெண்டு கை பத்த மாட்டேங்குது. அப்படி அள்ளிட்டு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பேர் அள்ளிட்டு தான் போறாங்க. அவங்க இந்த கையில இதை வச்சுக்கிறதா அந்த கையில இதை வச்சுக்கிறதா தெரியல. அதுவும் பரிசுகளும் வந்து சாதாரண மதிப்புள்ளதாகவும் தெரியல. அது மனமும் வந்து என்ன மதிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு மதிப்பு மிக்கதா இருக்குனே, ஒரு கரெக்டா இருக்குனே அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஊருக்கான தொடர்ந்து வந்து நிறைய பேர் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும் போதும் இன்னைக்கு இருக்கிற பரிசை பார்க்கும் போதும் அந்த பரிசு கூடிக்கிட்டே இருக்கு. இதுல நம்ம கத்துக்கிற நம்ம படிப்பிலையோ நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, இந்த முப்பல்லிக்காவுக்கு தான் அந்த பாடங்கள், இந்த முப்பல்லிக்காவ அனுப்ப அனுமதி கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கு தான் அந்த பாடங்கள். அப்ப இங்க இருக்கிற பெரியவர்கள் தலைவர்கள் அவங்களுடைய தேவை என்ன இருக்குன்னா, நம்ம கல்வி கற்றுறமோ இல்லையோ கல்வி கற்கிறவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்குனே. எந்த சூழல் ஏதோ வகையில தனக்கான பங்களிப்பை பொருளாதாரமோ உடல் உழைப்புலையோ அவங்க செய்துங்கிறதுல ரொம்ப ஆர்வமே எல்லாமே இருக்கிறாங்க பெரியவங்க. அதுதான் மீண்டும் மீண்டும் வழிகாட்டுது. வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க பெண்கள், கொஞ்சமும் கரையில இவ்வளவு சிரமத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே விஷயம்தான், இந்த பட்டம் வாங்குற மாணவி அவங்க யாருமே பார்க்கல, யாரு என்னன்னு தெரியாது. ஆனாலும் அந்த மாணவியை நினைச்சு எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். நம்ம சமுதாயத்துல நம்ம ஊர்ல ஒரு முப்பல்லிக்கு அப்படி உருவாக்கிட்டாங்க, நம்ம அக்கத்து வீடு பக்கத்து வீடு நம்ம தெருவுக்காரங்க அப்படிங்கிறது அவ்வளவு சந்தோஷத்தை காங்கலதான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. பரிசு வாங்கும் போது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தந்தையோ சகோதரரோ வந்து வாங்கும் போது அவங்களோட முகத்துல அதனுடைய புன்னகையை ரொம்ப பார்க்க முடியுது. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு, நம்ம வீட்டு பிள்ளை இன்னைக்கு முப்பல்லிக்கா பட்டம் வாங்குறாங்க. சோ அந்த முப்பல்லிக்காங்கிறது அவங்க எப்ப தான் ஒரு பெரிய பட்டம் வாங்குறாங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலைகளை இந்த மதரசாக்கள் மூலமா தான் இதை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி முப்பல்லிக்கா பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் அவங்க ரொம்பவே துணிச்சலா, எப்படி சொல்றா, ஒரு திமுறாவே இருக்கான். உலக கல்வி கற்கக்கூடிய ஆண்கள் எப்படி அப்படின்னா, ஆண்கள் பொதுவாக எல்லாரும் உலக கல்வி கற்கக்கூடியவங்க அவங்க உலக கல்வி மட்டும்தான் கற்கிறாங்க, அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு பவுண்டரி கிடையாது. ஆனா இதே முப்பல்லிக்காங்கிறது ஒரு மார்க்க கல்வி கற்று பட்டம் வாங்கி வரவங்க அவங்களவங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த சொல்லப்படாத எந்த விஷயமுமே கிடையாது, சொல்லி கொடுத்த அத்தனை விஷயங்களும் கத்துக்கிறாங்க. அது உலக கல்வி அடங்கி இருக்கு. உலக கல்விக்கான அங்கீகாரம் வேண்டாம், சயின்ஸ் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாமே தவிர, ஆனா மார்க்க கல்வியை முபல்லிக்காங்கிற பட்டத்தை நீங்க வந்து முறையா உள்ள போய் படிச்சீங்க, மார்க்கத்தை படிச்சீங்க, குரானை படிச்சீங்க, அல்லாஹ்வுடைய
ஒவ்வொரு கட்டளையும் படிச்சீங்க அறிவுரையும் படிச்சீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் படிச்சாலே நம்ம உலக கல்வியிலே மார்க்க கல்வியிலே தேட வேண்டிய தேவையான அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம அந்த பள்ளிக்கு அந்த பட்டம் வாங்குற மாணவிகள் சொல்லி கொடுத்தது உஸ்தாத் மார்க்க சொல்லி கொடுத்தது ஆலிம்கள் சொல்லி கொடுத்தது முகமிக சொற்பத்தை அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க அடிப்படையெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க அதோட சாராம்சத்தை சொல்லியிருப்பாங்க ஆனா அது வந்து முழுமை பெற்றது கிடையாது இது அந்த பட்டம் வாங்கக்கூடிய அந்த பத்து மாணவிகள் இப்ப இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க இன்ஷால்லா இதுக்கு பிறகு வாங்கக்கூடியவங்க எல்லாருமே என்னன்னா இந்த பட்டம் வாங்கினதோட இதை அவங்க போயிடக்கூடாது இதோட நம்ம கற்ற கல்வி இதுதான் இதை எப்படி பயன்படுத்துறோம்ங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது இந்த கல்வியை அடிப்படையா வச்சு இன்னும் எவ்வளவு கத்துக்க போறோம் நம்ம இன்னும் எவ்வளவு எத்தி வைக்க போறோம் நம்ம குடும்பத்துக்கோ முக்கியமா அப்ப அஜித் பெருந்தவி சொன்னாங்க ஒரு ஆண் கல்வி கற்றா ஒரு ஆளுக்கு ஒரு பெண் கல்வி பெற்றா பத்து பேருக்கு சமாட்டாங்க பத்து பேரை தாண்டே சொல்லலாம் ஆயிரம் பேர் சொல்லலாம் ஒரு பெண்ணை அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்க குடும்பத்தார்கள் உற்றார்கள் அப்படின்னு பார்க்கும் போது அது ஒரு பெரிய சர்க்கிள் அவங்க அவ்வளவு பேருக்குமே அந்த மார்க்க கல்வி கொண்டு போய் அந்த பெண்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றா ஒரு தீர்மானமா எடுத்துட்டே பண்ணு நம்ம இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறோம் மூணு வருஷம் உழைச்சி இருக்கிறோம் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம் இன்னைக்கு ஊர் மக்கள் இவ்வளவு பேரு நமக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு பேர் நம்ம பட்டம் வைப்பாங்க கலந்துருக்காங்க பெற்றோர்களுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அதை விட இந்த பட்டம் இந்த பத்திரிகையிலே ஒரு போடப்பட்டிருக்கும் ஒரு மேல ஒரு குரான் ஆயத்து ரொம்ப அழகான ஆயத்து அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிறான் குரான்ல சொல்லியிருக்காங்க அப்ப எப்படின்னா அல்லாஹ் நாடியவர்கள் கல்வி ஞானத்தை கொடுக்கிறான் அப்படின்னா இந்த பத்து பேருக்கு அல்லாஹ் இந்த வருஷம் நாடியிருக்கான் இந்த ஊர்ல மிச்சம் இருக்கிற தொண்ணூறு பேருக்கு அல்லாஹ் நாடுல அப்ப அல்லாஹ் நம்ம அந்த பத்து பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் பாருங்க அதை நினைச்சு அவங்க பூரிப்படைங்க அவங்க தனக்கு தானே பெருமை கொள்ளலாம் இதுல தப்பே கிடையாது பெருமை கொள்றதுல தப்பு கிடையாது மற்ற விஷயத்துல பெருமை கொள்ள கூடாது கல்வியில வந்து எனக்கு நல்லா கல்வியை கொடுத்துருக்கிறான் நான் கல்வி கற்றுருக்கேன் அந்த மார்க்கத்துக்கு பயனுள்ளதா பயன்படுத்துவோம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மாணவிகளும் ஒரு நியத்து வச்சு ஒரு தீர்மானம் வச்சு வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த முதல்லிக்காங்கிற மனசாவை வந்து பெரிய லெவல்ல உருவாக்கணும் இந்த ஒரு குறுகிய வட்டத்துல இல்லாம இன்ஷால்லாஹ் வரக்கூடிய காலங்கள் காலங்கள்ல வந்து அது இந்த கொள்ளிடம் தாண்டி கூட வெளியூர்லேருந்து கூட இந்த மதர்சாலை போனா ரியாத சாலையார் பள்ளி மதர்சாலுக்கு போனா அவன் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க இப்ப நீடூர் மதர்சாலை நீங்க பாத்தீங்கன்னா நீடூர்ல இருந்து ஓதுறவங்க பாத்தீங்கன்னா இருக்கவே மாட்டாங்க இந்த காலத்துல பாத்தா ஒருத்தவங்க தான் இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆனா மாணவர்கள் பாத்தீங்கன்னா கேரளா கர்நாடகா ஸ்ரீலங்கா ஆந்திரா தமிழ்நாட்டுல பல பகுதியிலேருந்து வந்து ஓதிட்டு இருக்கிறாங்க எப்படின்னா அங்க இந்த கல்வி சொல்ல கொடுக்கப்படுது அந்த மிஸ்பாகி அப்படிங்கிற வார்த்தைக்கு பட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க எங்க போனாலும் இந்த மிஸ்பாகிங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குங்கிற மாதிரி முபல்லிகாங்கிறதுக்கும் அந்த மதர்சா நிர்வாகத்துக்கும் ஒரு கோரிக்கை தான் இந்த மதர்சால பட்டம் வாங்குறவங்களுக்கு ஒரு தண்ணியை அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஒரு பட்டத்தை வந்து ஆலோசனைப்படி நீங்க செயல்படுத்தலாம் எந்த மதர்சால வாங்குறாங்கிறது தெரியல ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகி என்னென்னமோ ஊருக்கு போயிட போறாங்க ஆனா அவங்க எங்க பட்டம் வாங்குறாங்கிறது போன்று படிச்சவங்க பின்னாடி வந்து பிஎஸ்சி எல்லாமே போட்டுக்கிற மாதிரி முபல்லிகாங்கிற பட்டத்தையும் அவங்க வந்து தில்லா போட்டு நம்ம பட்டம் வாங்கி இருக்கிறோம் நம்ம முபல்லிகா தனியா தெரியுது நான் எந்த வகையிலும் உலக கல்வி கத்தவங்களுக்கு நான் குறைஞ்சவங்க கிடையாது அதை தாண்டி மேல உள்ளவங்க அப்படிங்கறத ஒரு கர்வத்தோடயே அவங்க வந்து பணியாற்று முக்கியமா இந்த எல்லாமே வந்து இந்த பட்டம் வாங்குற அந்த பத்து பிள்ளைகளும் இந்த ஒரு இது வந்து ஒரு நிகழ்வு இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கடந்து போயிடாம இதை தாண்டி நமக்கு அல்லாஹ் ஒரு பணியை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான் அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றணும் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தீர்மானமா எடுத்து செயல்படுது அவங்க நல்லபடியா செயல்படுவாங்கிற ஒரு நம்பிக்கையா இருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா சமுதாயத்துல வந்து இன்னைக்கு தேவைகள் வந்து பெண்களுடைய எப்படி சொல்றது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை ஒழுக்கமான குடும்பத்தை உருவாக்குறதுடைய முக்கிய பங்கு அவங்கள்ட்ட இருக்குது ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுல இன்னைக்கு எல்லாம் அந்த பத்து பிள்ளைங்களை கொடுத்துருக்கேன்னா அந்த பிள்ளைங்களை பத்து பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த ஊர் மூலயமா அவங்க இன்ஷால்லா நம்ம சமுதாயத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் எல்லா வகையிலையும் அவங்க கற்ற கல்வியும் பெற்ற ஆட்களையும் எல்லா வகையிலையும் பயன்படுத்தி தலைச்சிறந்த அந்த இரு உலகிலும் வெற்றி வருவாங்க என்று மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு துவா செய்தவர்களாக வாழ்த்துறைகளாக எனக்கு கொடுத்த சின்ன வாய்ப்பை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு